بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்படும் இடங்களில் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்கரா அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 111 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கி 112வது வசனம். 112 என்ன வருதுன்னு கேட்டால், பலா மன் அஸ்லம வஜஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் ஃபலஹு அஜ்ருஹு இந்த ரப்பிஹி அப்படின்னு வருது. இந்த பலாங்கிறது என்ன, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். பலான்னு சொன்னால் ஒருத்தன் தவறான கருத்தை சொல்கிறான்னு வைங்க, அந்த கருத்துக்கு மறுப்பு கொடுக்கும்போது பலான்னு சொல்லுவாங்க. பலான்னா அப்படி கிடையாதுன்னு அர்த்தம். பலான்னா என்ன அர்த்தம், நீ என்ன சொல்கிறியோ அது இல்லை. என்ன சொன்னால், யூத நசாராக்களை தவிர யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள்னு சொன்னான். பலா கிடையாதுன்னு அர்த்தம். பலான்னா அர்த்தம் கிடையாது, முந்தி என்ன சொன்னமோ அதை மறுக்கிறதுக்கு பலா. அப்போ பலான்னு மட்டும் பார்த்தா அர்த்தம் வழங்காது. பலாவுக்கு அர்த்தம் செய்கிறதா இருந்தால் முந்தின வசனத்துக்கு போயிடணும். எந்த குரானில் மட்டும் இல்லை, எந்த ஒரு பாஷையில் இருந்தாலும் சரி, திடீர்னு பலா வராது. பலான்னா ஏதோ ஒன்று மறுக்கிறான், என்னத்தை மறுக்கிறான், அதுக்கு முந்தின வரி என்ன இருக்குன்னு பாரு, முந்தின பேராவில் என்ன இருக்குன்னு பாருன்னு தேடணும். அப்போ பலாங்கிறது மறுக்குது, அப்படி கிடையாது. நேரடி அர்த்தம் அவ்வாறு இல்லை. பலான்னா என்ன அர்த்தம், அவ்வாறு இல்லை. எவ்வாறு இல்லை, அவன் என்ன சொன்னானோ அவ்வாறு இல்லை. அவன் என்ன சொன்னான், லை எதுகுரல் ஜன்னத்தை இல்லாமன்கான ஹூதன் அவன் அசாரான்னு சொன்னான், அது இல்லை. இவங்க தப்பாக சொல்கிறாங்கன்றான்ல, பலா அவ்வாறு இல்லை. எவ்வாறு இருக்குங்கிற எல்லாம் சொல்கிறான். மண் அசலம வஜிகவுள் இல்லா, அவன் யகுதியா நசாராவா எவனவனா இருந்துட்டு போகிறான். மண் அசலம, யார் பணியை செய்கிறானோ, அசலம என்றால் கட்டுப்பட்டான், கட்டுப்பட வைக்க அவன் அசலமன்னா அந்த அசலமங்கிறதுக்கு வந்து ஃபாயிலோடு நிறுத்திக்கிற மாதிரி ஒரு அசலமும் வரும், மஃபூல போட்டு வரக்கூடிய அசலமும் வரும். இப்போ அசலம ஜெய்துன், ஜெய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், ஃபாயில் மட்டும்தான். அந்த மாதிரி இடங்களில் அசலமாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றான்னு சொல்லணும். அப்போ அசலம ஜெய்துன் வஜிகூன்னு வந்துருச்சு, இப்போ மஃபூல் வந்துருச்சு, ஒரு ஆளை பேரை போட்டு அதில் ஒரு மஃபூலையும் சேர்த்துட்டோம். இப்போ வந்து இஸ்லாத்தை ஏற்றான்ங்கிற அர்த்தம் அசலமாவுக்கு செய்யக்கூடாது, மஃபூல் வந்துருச்சுல. அப்போ அசலம என்றால் பணியை செய்தான், அசலம என்றால் பணிந்தான், அது ஃபாயிலோடு வந்துச்சுன்னு சொன்னான். மஃபூலோடு வந்துருச்சுன்னா பணியை வைத்தான் அர்த்தம். அசலம் என்றால் இஸ்லாத்துக்கு வர்றதுனால பணிகிறது தானே, இஸ்லாம்ன்றாலே அர்த்தம் என்ன, கட்டுப்பட்டான்னு அர்த்தம். அசலம கட்டுப்பட்டான், எது கட்டுப்பட்டான், அல்லாஹ் ரசூல் சொன்னது கட்டுப்பட்டு முஸ்லீம் ஆகிட்டான், முஸ்லீம்ங்கிறோம்ல, அதுக்கு அர்த்தமே கட்டுப்பட்டான்ங்கிறது அர்த்தம். அது ஃபாயில் மட்டும் வந்தால் தான் அந்த அர்த்தம். அஸ்லமை என்றால் பணிந்தான், அவன் அளவுக்கு பணிந்தான், அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்ங்கிறது ஒரு கருத்து அர்த்தம். அது நேரடி அர்த்தம் பணிந்தான்ங்கிறது. அஸ்லமவுக்கு ஒரு மஃபூல் வர வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போ மஃபூல் வந்தால் பணிந்தான்னு வராதில்ல, பணியை வச்சான்னு வரணும். அப்போ அந்த அஸ்லமாவுக்கு பின்னாடி இங்கே கவனிக்கணும், அஸ்லமாவுக்கு பின்னாடி அஸ்லமாவோட ஃபாயில் மட்டும்தான் வந்திருக்குன்னா அதுக்கு அர்த்தம் பணிந்தான்னு அர்த்தம், அல்ல கட்டுப்பட்டான்னு அர்த்தம். மஃபூல் வந்துருச்சுன்னு சொன்னால் கட்டுப்பட வைத்தான், பணியை செய்தான், பணியை வைத்தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இங்கே அஸ்லமாவுக்கு பின்னாடி வஜ்ஹ வஜ்ஹன்னு மஃபூல் வந்துருச்சு, ஃபாயில் உள்ளக்க இருக்குது, மண் மண் வந்ததுனால லமீரில் இருக்குது. அப்போ வந்து வஜ்ஹன்னு மஃபூல் வந்ததுனால இப்போ அசலமவுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னா, பணியை செய்கிறானோ, மண் யார், அசலம பணியை செய்கிறானோ, வஜிகஹு தன்னுடைய முகத்தை பணியை செய்கிறானோ, லில்லாஹி முகத்தைன்னு வந்துருச்சு, இப்போ முகத்தை பணிகிறானோன்ற அர்த்தம் சரியாக வராதுல, அவன் பணிகிறானோன்னா அது அர்த்தம் சரியாக வந்துடும். முகத்தை பணிகிறான்னு சொல்லுவோமா, முகத்தை வந்து பணியை வைக்கிறான்னு சொல்லுவோம். அப்போ மண் அசலம
எவன் பணியை வைக்கிறானோ பணியை செய்கிறானோ வஜிஹு தனது முகத்தை பணியை செய்கிறானோ லில்லாஹி அல்லாஹ்வுக்கு பணியை செய்கிறானோ ஹபர் இன்னுமே வரும் இது ஜவாப் இன்னுமே வரும் விளங்குதா அதாவது மண் மண் வந்து அந்த ஷர்த்துடைய மண் அது பணியை செய்வானையானால் அல்ல பணியை செய்கிறானோ இதெல்லாம் ஷர்த்து அசலமங்கிற சென்ற கலவினையாக வர்றதுனால அதில் ஜசமு வரல இது வருங்காலமாக இருந்தால் ஜசமு வந்திருக்கும் சரி மண் அசலமை யாராவது பணியை செய்தால் அப்படி வச்சுக்கிறோமே எவன் பணியை செய்கிறானோன்றாலும் அந்த அர்த்தம்தான் அல்லது யாராவது பணியை செய்தால் வஜிகஹு தனது முகத்தை லில்லாஹி அல்லாஹ்வுக்கு பணியை செய்தால் அப்படின்னு வருது செய்தால் என்னங்கிற பதில் ஜவாபு இனிமேல் வரும் இதுக்கு இடையில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய முகம்ங்கிறது இருக்குல்ல முகம் என்பது வந்து முகம்ங்கிற அர்த்தத்துக்கு சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமாக அவனை குறிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க முகம் தலைங்கிறத என்ன செய்வாங்க உதாரணமாக ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் வந்து அது பொருளை பங்கீடு கொடுக்கணும் தலையை என்னன்னு சொல்லுவோம் தலை என்னென்னா தலை என்றுன்னு அர்த்தமா ஆலை என்றுன்னு அர்த்தமா தலை வேறு ஆள் வேறையா தலை என்னென்னா எத்தனை பேரில் என்னென்னு சொல்கிறது என்ன செய்வோம் தலை என்னங்க தலைக்கு பத்து ரூபா கொடுத்தான்னு சொல்லுவோம் தலைக்கு இப்படி பத்து ரூபா கொடுக்குறது ஆளுக்கு தான் கொடுப்பாங்க தலையாக போய் வாங்கிக்கிறேன் அப்போ தலைக்கு நூறுரூவாய் கொடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல தலைக்கு என்ன அர்த்தம் ஆளுக்குன்ற அர்த்தம் சொல்வது தலை ஒட்டுமொத்த ஆலயம் தான் அது குறிக்கும் அப்போ அந்த மாதிரியான செய்வாங்கன்னா அரபியில் வந்து முகத்தை அது மாதிரி சொல்லி ஒட்டுமொத்த ஆலயம் அது குறிக்கும் முகத்தை மட்டும் போய் தனியாக கொண்டு அந்த பணியை வைக்கிறது தன்னையே பணியை வைக்கணும் இந்த வஜிகுங்கிற வார்த்தை தமிழில் எப்படி இந்த தலைங்கிறத சொல்லிட்டு ஒட்டுமொத்த மனுஷனையும் நம்ம கருத்தில் கொள்கிறோமோ சில நேரங்களில் சில எல்லா நேரத்தில் எல்லா நேரத்துலையும் இல்லை தலைன்னா தலை தான் ஏண்ட தலையாட்டுறேன்னா தலையை தான் ஆட்டுறான்னு அர்த்தம் ஒருத்தன் தலையாட்டினான்னா அந்த அர்த்தமும் வரும் தலையை வெட்டிடுவேன்னா தலைங்கிற அர்த்தம்தான் இல்லைங்குதா தலையை குனிடாண்டா குனிதான்னு அர்த்தம் அந்த அர்த்தம்தான் சில இடங்களில் தலைன்னு சொன்னால் ஆலையை குறிக்கும்ல பங்கீடு செய்யும்போது அப்படி சொல்லுவாங்கள்ல தலைக்கு இவ்வளவு வீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் நூறுரூவாயை கொடுத்து தலைக்கு பத்து வீதம் எடுத்துக்கொள்ளுங்கள்னா இப்போ தலைக்கு எடுத்துக்கிறோம் ஆளுக்கு எடுத்துக்கிறோம்ண்ணா இப்போ தலைக்குன்னா ஆளுக்குன்ற அர்த்தம் அப்போ தலைங்கிற அந்த சொல்லை சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மனுஷனையும் குறிக்கும்ல அப்படி தமிழில் சொல்கிற மாதிரி அரபியில் என்ன செய்வாங்கன்னா சில நேரங்களில் முகம்டா முகம்தான் சில இடங்களில் முகம்னு சொல்லுவாங்க அது ஒட்டுமொத்த ஆளையே குறிக்கும் இந்த இடத்துல வந்து முகத்தை கொண்டே தனியாகலாம் பணியை வைக்க இயலாது தன்னையே பணியை வைக்கணும் மண் அசலமை வஜிஹு தன்னையே எவன் பணியை செய்கிறானோ முற்றாக தன்னையே என்ன செய்யணும் எல்லாத்தையும் தன்னோட கை கால் கல்புகள் எல்லாத்தையும் பணியை வைக்கணும் அப்போ முகத்தை மட்டும் பணியை வச்சுவிட்டு மற்றதெல்லாம் முதுகத்தை பணியாக ஆக்கிடக்கூடாது அப்போ மண் அசலம வஜிகஹு தன்னை பணியை செய்கிறான் நேரடி அர்த்தம் முகம் நேரடி அர்த்தம் முகமாக இருந்தாலும் என்னது முகத்தை தனியாக பணியை செய்ய முடியாது அதனால் மண் அசலம வஜிகஹு எவன் தனது முகத்தை அதாவது தன்னை தன் முகத்தை அதாவது தன்னை பணியை செய்கிறானோ லில்லாஹி அல்லாஹ்வுக்கு பணியை செய்கிறானோ பணியை செஞ்சால் மட்டும் பத்தாது ஒகுவ முகுசினுன் அவன் நல்லறங்கள் செய்யும் நிலையில் பணியவும் செய்யணும் நல்ல காரியமும் செய்யணும் ஒகுவங்கிறது வந்து ஹாலியா வா வந்து ஹாலு ஒகுவ முகுசினுன் அவன் முகுசினாக இருக்கும் நிலையில் அந்த நிலையிலுங்கிற அர்த்தம் தான் இந்த வாவில் கிடைக்கும் வாவு இல்லாட்டி ஹோ முகுசினுன்ற தனி வாக்கியமாக போயிடும் ஒகுவ முகுசினுன் அவன் முகுசினாக நல்ல காரியம் நல்லறங்கள் செய் அகுசன என்றால் நல்லறங்கள் செய்தான் அகுசன என்றால் நல்ல காரியத்தை அவன் செய்தான் அர்த்தம் முகுசின் என்றால் நல்ல காரியத்தை செய்பவன் ஒகோ முகுசின் என்றால் அவன் நல்ல காரியத்தை செய்பவன் இந்த வா வந்ததுனால செய்யும் நிலையில் ஒகோ முகுசினுன் அவன் முகுசினாக இருக்கும் நிலையில் எவனாவது தன்னை பணிய செய்தால் எவனாவது தன்னை தன் முகத்தை பணியை செய்தால் இது ஷர்த்து ஃபலஹு அவனுக்கு இருக்கிறது இது ஜவாபு இது ரெண்டுலேயுமே ஜசமுகெல்லாம் வராது ஏன்னு கேட்டால் வருங்கால வினை வந்தால் தான் அப்படி வரும் வருங்கால வினை அது மண் அசலமுங்கிறது சென்ற கால வினையாக போச்சு இது வந்து வினை சொல்லே இல்லை ஃபலஹுங்கிறது அதனால இதில் இந்த அந்த ஷர்த்து வர்றதுனால ஏழராபு மாற்றம் ஒன்றும் வரலை
அந்த கருத்து இருக்குது. செய்தால் எவனாவது தன்னை பணியை செய்தால், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு பணியை செய்தால், ஃபலஹு அஜ்ருஹு அவனுக்கு அவனுடைய கூலி உண்டு. ஃபலஹு அவனுக்கு அப்படி மட்டும்தான் சொல்லுவாங்க. பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கோம், அந்த உண்டுங்கிறத நம்ம வச்சுக்கிறணும் உண்டு. ஃபலஹு அவனுக்கு இருக்கிறது, அஜ்ருஹு அவனுடைய கூலி அவனுக்கு இருக்கிறது. இந்த ரப்பிஹி கூலின்னா இங்கே எதுவும் கிடைக்குன்னு வச்சிடக்கூடாதுல்ல, வானத்து பொத்துட்டு எதாவது வரப்போகுது. இந்த ரப்பிஹி அவனுடைய இறைவனிடத்தில். அப்போ பலா நீ சொல்கிற மாதிரி கிடையாதுடா, எவன் நல்லவனாக இருக்கிறானோ, யகுதியாயிரி நசராவாயிரி நாத்திகனாயிரி இந்துவாயிரி வேறு எந்த புத்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி, நீ வந்து உன்னை அல்லாவுக்கு பணியை செஞ்சு இங்கே நேரடி இஸ்லாத்துக்கு வந்துட்ட. அப்போ தன்னை எவன் ஒருத்தன் பணியை செய்து விட்டானோ, நல்லறவும் செய்கிறானோ, அவனுக்குரிய கூலி அல்லாவிடத்தில் இருக்குது. இப்படித்தான் இஸ்லாத்தில் இருக்கே தவிர, இவனுக்குத்தான் இனம் பார்த்து இந்த ஜாதிக்கு தான் சொர்க்கம் அந்த ஜாதிக்கு சொர்க்கம் இல்லைங்கிறது இங்கே கிடையாது. அது சரியான நிலைப்பாடு கிடையாதுன்னு அவங்களுக்கு மறுப்புக்கு இது சொல்லப்படுது. அதாவது பல அவ்வாறு இல்லை. மண் அசலம வஜகூல் இல்லாயி, யார் தன்னுடைய முகத்தை அல்லாவுக்கு பணிய செய்கிறானோ, செய்வானையானால் செய்கிறானோ அல்லது செய்வானையானால், ஒஹோ முகசினுன் அவன் நல்லறம் செய்தவனாக இருக்கும் நிலையில் தன்னை தன் முகத்தை பணிய செய்கிறானோ, ஃபலஹு அவனுக்கு இருக்கிறது, அஜுர்ஹு அவனுடைய கூலி, இந்த ரப்பிஹி அவன் ரப்பிடத்தில் இருக்கிறது. இதாண்ட கரெக்டான நிலைப்பாடு. அவனவனுடைய செயலுக்கு தக்கவாறு கூலி என்பது தான் பொருத்தமான ஒரு நிலைப்பாடு. அவனுடைய குலத்துக்கு தக்கவாறு கூலி என்பது வந்து பொருத்தமான நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட பதில் சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லை, ஒலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்த ஒரு பயமும் கிடையாது. யார் இங்கே ஒழுங்கணிய நல்லவனாக இருந்து நல்ல காரியங்களை செஞ்சு உன்னை அல்லாஹ்வுக்கு பணியை செஞ்சு நடந்தால் கூலியும் கிடைக்கும். கூலி கிடைக்கிறதும் இல்லாமல் நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குத, தண்டனை வந்துடக்கூடாத, பயம் வந்துடக்கூடாத, ரெண்டும் சேர்ந்து கிடைச்சா தான் இன்பம். கூலி ஒருப்பம் கொடுத்துட்டு அடி ஒன்று கொடுத்தா அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், கூலியும் இருக்குது, அடுத்து ஒரு நரகத்துக்கு போகிற வேதனையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்க மாட்டேன், அதெல்லாம் இருக்காது. ஒலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது அச்சம் இல்லை. வலாகும் யஹசனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அவங்களுக்கு எந்த கவலை கவலை எல்லாமே தூக்கிறப்பட்டுரும், கூலியும் கிடைக்கும், மனசில் ஏற்படக்கூடிய கவலை சஞ்சலங்கள் எதுவுமே இருக்காது, பயமும் இருக்காது, எதை பற்றியும் பயமே படமாட்டாங்க. அப்படியான யாருக்கே, மண் அசலம வஜூகுல் இல்லாஹி, யார் அல்லாவுக்காக தன்னை பணியை செய்கிறானோ அவனுக்குரியது என்னென்னா கூலியும் கிடைக்கும், பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அப்போ ஒலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது பயமும் கிடையாது. ஒலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இதுதான் சரியான நிலைப்பாடு. அவங்க நிலைப்பாடு தப்பு, இந்த நிலைப்பாடு யாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு. அறிவாளிகள் என்ன செய்வாங்க, கரெக்ட் தானே, நல்லது செஞ்சால் கூலி கொடுப்போங்கிறது ஏற்றுக்கிடுவாங்க. அல்லது இந்த ஜாதிக்கு தான் கூலி கொடுப்போம்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற மாட்டான் எவனுமே, ஒரு அறிவாளி ஒத்துக்கிற மாட்டான். செயலுக்கு கூலி கொடுக்குறத யாரும் ஏற்றுக்கிடுவாங்க. சரியா, 112. அடுத்து இது வந்து நம்மளை கார்னர் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. எப்படி சேர்ந்துக்கிட்டாங்க, எங்கள் ரெண்டு பேருக்கு தான் சொர்க்கம் உனக்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. இல்லை, முதல் சொன்னது, முதல் சொன்னது என்ன சொன்னாங்க, எதுகுழல் ஜன்னத்தை இல்லாமன்கான ஹுதனோ நசாரா. இப்போ கூட்டம் சேர்ந்துட்டு சொல்கிறாங்க, யகுதி நசாராவை தவிர யாரும் நுழைய மாட்டாங்க, அதனால் முஸ்லீம்களாகிய உங்களுக்கு சொர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இல்லை, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவனுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசுமா, எப்படி பேசுவான்னு கேட்டால், அதை எல்லாம் சொல்லி காட்டுறான். நம்மளை எதிர்க்கும் போது ஒன்று சேர்ந்துக்கிறவாங்கலாம், ஒன்று சேர்ந்துக்கிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் சொர்க்கம் வாங்கலாம். அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நீஞ்ச சரியில்லை நீஞ்ச ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறான், ஒக்காலத்தில் யகுது, யகுதிகள் சொல்கிறார்கள், லைசத்தின் நசாரா அலாசையின், நசாராக்கள் லைசத்துனா லைச அந்த நாக்கிசான ஃபேல் இருக்குல்ல, இல்லைங்கிற அர்த்தம், லைசத்தின் நசாரா, நசாராக்கள் இல்லை, அலாசையின் எதன் மீதும் இல்லை, எந்த கொள்கையில் அவங்க இல்லை அப்படின்னு யகுதி சொல்கிறான். காலத்தில் யகுது,
நம்மளை சொல்லும்போது சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொல்லும்போது ரெண்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க இல்லை, சேர்ந்துக்கிட்டு தானே சொன்னாங்க நீ முஸ்லீம்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னாங்க இல்லை. இப்போ அவங்களுக்குள்ள சந்திச்சுக்கும் எப்படி பேசிக்கிறாங்க, காலத்தில் யகூதுகள் சொல்கிறார்கள் லைசத்தின் நசாரா அலா செய்யின் என்று சொல்கிறார்கள். அதாவது நசாராக்கள் எதுலேயும் இல்லை, அலா செய்யின்னா எந்த ஒரு பொருளின் மீதும் இல்லைன்னு நேரடி அர்த்தம். அந்த பொருளுங்கிற அர்த்தம் இல்லாமல் ஒரு கொள்கையை சொல்லுது, எந்த கொள்கையிலும் இல்லை லைசத்தின் நசாரா அலா செய்யின், நசாராக்கள் கிறித்தவர்கள் எதன் மீதும் இல்லை என்று யூதர்கள் சொல்கிறார்கள். ஓ காலத்தின் நசாரா, நசாராக்கள் சொல்கிறார்கள் லைசத்தில் யகூது அலா செய்யின், யகூதிகள் எதுலேயும் கிடையாதுங்கிறாங்க. இவன் அவன் ஒன்றும் கிடையாதுங்கிறான், அவன் இவனை ஒன்றும் கிடையாதுங்கிறான். அப்புறம் ரெண்டு பேர் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் சொல்கிறாங்க. அவங்க நம்மளை பற்றி பேசும்போது நாங்கள் ரெண்டு பேர் தான் சொர்க்கத்துக்கு போகும்பாங்க, அப்படி இருந்தால் என்ன செய்யணும், அவங்களுக்குள்ளே பேசிடும்போதே நீங்களும் கரெக்டாக தான் இருக்கிறீங்க நாங்களும் கரெக்டாக இருக்கோம்னு பேசிக்கணும்ல. அவங்க சொல்கிற உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் சொர்க்கம்னு நம்மள்ட்ட சண்டை பிடிக்கும்போது மட்டும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்குள்ளே என்ன செய்யணும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சரியான கொள்கையில் இருக்கிறோம் அப்படி தானே சொல்லணும். இவன் அவன் சரியில்லைங்கிறான், அவன் இவனை சரியில்லைங்கிறான், அப்போ ரெண்டு பேர் இவன் அவன் நரக வாசிங்கிறான் அவன் இவன் நரக வாசிங்கிறான், அதானே அர்த்தம். அப்போ காலத்தில் யகூது, யகூதுகள் சொல்கிறார்கள், யகூதுன்னா யூதர்கள், லைசத்தின் நசாரா அலா செய்யின், நசாராக்கள் எதன் மீதும் இல்லை என்று யூதர்கள் சொல்கிறார்கள். ஓ காலத்தின் நசாரா, நசாராக்கள் சொல்கிறார்கள் லைசத்தில் யகூது அலா செய்யின் என்று சொல்கிறார்கள். இதை சொல்கிறது வந்து ஒஹும் எத்துல் உணல் கித்தாப், இதுவும் ஹாலு தான். ஓம் அவர்கள் எத்துலுன தலான்னா வாசித்தான், ஓதினான், திலாவத்துங்கிறீங்கல்ல, தலா என்றால் ஓதினான் வாசித்தான். தலாவிலிருந்து எத்துலு வருங்காலம், எத்துலு எத்துலுவான்னு எத்துலுன ஓதுவார்கள், ஓதுகிறார்கள். கித்தாபுன்னா வேதம். ஓகும் அவர்கள் எத்துலுனல் கித்தாப, வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில், வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் நிலையில் இப்படி சொல்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், வேதத்தை தானே படிக்கிற, உன் வேதத்தில் வந்து உள்ளபடி இந்த மாதிரி இருக்குதா நீ சொல்கிற மாதிரி இல்லை. ஒகும் எத்துணுனல் கித்தாப, வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையிலே என்ன செய்கிறார்கள், இவன் அவன் சரியில்லை அவன் இவன் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. கதாளிக்க இப்படித்தான், காலல்லதீன லா யஅலமூன, அறியாதவர்கள் சொன்னார்கள் மிதல கௌலிகம், இவர்கள் சொல்லை போலவே அறியாதவர்கள் இப்படி தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன செய்ய அறியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவன் அவனை சரியில்லைம்மா அவன் இவனை சரியில்லைம்மா இப்படி தான் சொல்லியிருப்பார்கள். உண்மை என்னன்னு கேட்டால், ஃபல்லாஹு அல்லாஹு வந்து எஹக்குமு முடிவு செய்வான், தீர்ப்பளிப்பான், பயனகும் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான், யோமல் கேமத்தி கேம நாளில் தீர்ப்பளிப்பான். எதில் தீர்ப்பளிப்பான், ஃபீமா கானும் ஃபீஹி எக்தலிஃபூன், எதில் அவர்கள் முரண்பட்டவர்களாக இருந்தார்களோ அந்த ஒன்றிலே, ஃபீமாண்டா மா வந்து அல்லதியுடைய அர்த்தம், ஃபீமா ஒன்றில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். எந்த ஒன்று, கானும் ஃபீஹி எக்தலிஃபூன், கானும் எக்தலிஃபூன ஃபீஹி, இந்த நூனில் முடிக்கிறதுக்காக வேண்டி பின்னாடி போட்டிருக்கிறாங்க, கானும் ஃபீஹி எக்தலிஃபூன், எதில் அவர்கள் முரண்பட்டு இருந்தார்களோ அந்த விஷயத்தில் கேம நாளில் அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். நீங்கள் பாட்டுக்கு நீ நீஞ்சர் இல்லை நீஞ்சர் சொல்லிட்டுரு, நான் தீர்ப்பு நான் தான் அளிப்பேன் மர்மையில் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், செயல்களை பார்த்து தீர்ப்பளிப்பேன் என்று பதில் சொல்கிறான். இது 113வது வசனம். அதுக்கடுத்தது வந்து இதெல்லாம் வந்து யகூதி நசாராக்கள் டாபிக், இது இதுவரைக்கும் வந்தது என்னது, இதில் கலந்து கலந்து வருது, சிலது யகுதி நசாராக்கு வருது, சிலது நமக்கு சொல்லக்கூடிய கட்டளையும் வந்துச்சு, அக்கீமு சலாத்துன்னு வந்துச்சுல அது நமக்கு சொன்ன கட்டளையாக வந்துச்சு. இப்போ வரக்கூடிய என்னென்னு கேட்டால், மக்காவோட உள்ள நான் குரான் வந்து ஒரே நேரத்தில் வரிசையாக இறங்கினது கிடையாது, அப்படி இருந்தால் தான் அதுக்கு அது சம்பந்தம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் இறங்கினது, இந்த பின்னாடி வர்ற வசனம் எதுக்கு இறங்குதுன்னு கேட்டால், மக்காவில் உள்ளவங்க வந்து செய்கிற அநியாயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வசனம், அந்த அப்படி ஒரு தவறு நடக்கும்போது அதை சுட்டி காட்டி இந்த வசனம் வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை சொல்கிறான்ல, ஒமன் அல்லுலமு, அல்லுலமு என்று சொன்னால் அது வந்து ரெண்டு இடத்துல வரும், இது வந்து இஸ்மு தஃப்லீலில் உள்ளது, அல்லுலமு என்றால்
அன்சருன்னு வரும்ல, அன்சருன் உசுரான்னு சொல்லி அக்பருன்னு சொல்கிறீங்கல்ல, அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி லலமை என்றால் அநியாயம் செய்தான், எல்லிமு என்றால் அநியாயம் செய்வான். இஸ்முல் ஃபாயில் வந்து லாலிமுன்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப அநியாயம் செய்கிறான்னு சொல்வதற்கு உள்ள வாசகம் என்ன? அல்லமோ, மிக அநியாயக்காரன். அல்லமோ அல்லமானி அல்லமூன லுல்மா லுல்மையானி லுல்மையாத்துன்னு வரும்ல, அக்பரு அக்பரானி அக்பருன குப்ரா குப்ரையானி குப்ரையாத்துன்னு வரும்ல, அந்த ஆறு இஸ்மு தஃப்லீல் அதனுடைய வகை தான் அல்லமு என்பது. அப்போ அல்லமு என்றால் மிக அநியாயக்காரன். மண் என்பது கொஸ்டின், கேள்வி உரியது. ஒமன் அல்லமு, யார் மிக அநியாயக்காரன்? ஒமன் அல்லமு, மிக அநியாயக்காரன் யார்? யாரை விட? மிம்மன். மிம்மன் என்றால் மின் ப்ளஸ் மண், மின் மண். மிம்மண்டில் போட்டிருக்கோம், அதனுடைய அசல் உடைச்சா எப்படி வரேன்? மின்கிற வார்த்தை ஒன்று, மண்கிற ஒரு வார்த்தை ஒன்று. அப்போ இன்னுக்கு பிறகு இன்னுக்கு பிறகு மீம் வந்தால் சத்து பண்ணிடுவோம்ல, அதனால் மின்மண்டாக்கியிருக்கேன். மின்மண் என்பது அர்த்தம் என்னென்னா மின்மண். மின்மண் மன தடுக்கிறானே அவனை விட, மின்னுனா விட, மனன்னா தடுத்தான். அந்த மண்கிறது அல்லதியுடைய அர்த்தம், மினல்லதி மனா. மின்மண் மனான்னா மின் அல்லதி மனா, தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? ஒமன் அல்லமோ, மிக அநியாயக்காரன் யார்? யாரை விட? மிம்மன் மனா, தடுக்கிறானே அவனை விட. என்னத்தை தடுக்கிறான்? மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை தடுக்கிறான். மஸ்ஜிதுகளில் எதை தடுக்கிறான்? மஸ்ஜிதுகளில் தடுக்கிறான் அன் யுதுக்கர ஃபீஹா, அந்த மஸ்ஜிதுகளில் கூறப்படுவதை தடுக்கிறான். இஸ்முஹு, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை தடுக்கிறான். அதாவது மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதை தடுக்கிறானே அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார், யார் இருக்க முடியும்? இது மக்காவுக்கு அபிர் செஞ்ச வேலை வழங்குதா? பள்ளிவாசலில் தூள போனால் அந்த சிவங்க அடிப்பாங்க, ஒட்டக குடலத்துக்கு வைப்பாங்க, ரொம்ப பெரிய அநியாயமெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இது திரீனங்க போகுது நினைக்கக்கூடாது. இது ஒரு கட்டத்தில் இறங்கினது, அது ஒரு கட்டத்தில் இறங்கினது. ஒரு ஒரு வசனமும் ஒரு வசனமோ அல்லது ஒரு ரெண்டு மூணு வசனம் சேர்ந்தோ ஒரு ஒரு சமயத்தில் இறங்கி இருக்குது. இது மக்காவில் உள்ள அந்த அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு அருளப்பட்ட வசனம். ஒமன் அல்லமோ, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? மிம்மன் மனா மசாஜித் அல்லா, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் தடை செய்பவன். எதை தடை செய்கிறான்? ஐ யுதுக்கர, இந்த அன் வந்து மஸ்தர் ஆக்கிறோம். யுதுக்கரன்னா கூறப்படுவது, கூறப்படுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த அன் வந்ததுனால கூறப்படுதல், கூறப்படுவதை தடுக்கிறானே. ஃபீஹா, மஸ்ஜிதுகளில் கூறப்படுவது, என்னத்தை கூறப்படுவது? இஸ்முஹு, அல்லாஹ்வுடைய பெயர். இப்போ மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? அநியாயக்காரன்லே பெரிய அநியாயக்காரன். பள்ளிவாசம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடத்துல அல்லாஹ்வை சொல்லாதேன்னு என்ன அர்த்தம்? பள்ளிவாசலுக்கு எஜமான் வந்து அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுடைய பெயரை கூடுவதை போய் தடுக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு மிஞ்சின ஒரு அநியாயக்காரன் கிடையாது. மேலும் வசா, இது வந்து அத்துஃபு. எங்கே அத்துஃபு? மன அவுல அத்துஃபு. அப்போ மிம்மன் சான்று வந்துடும். இந்த மன அவுல அத்துஃபு செஞ்சால் அந்த மிம்மன்க்கு சேர்ந்துக்கிறோம். அப்போ ஒமன் அல்லமோ, அநியாயக்காரன் யார்? மிம்மன் சா, சான்னா வந்து பாடுபடுறது, முயற்சிக்கிறது. ஃபி ஹராபியா, ஹராபுன்னா நாசமாக்குறது, ஹராபுனா என்னது? நாசமாக்குதல். ஃபி ஹராபியா, மஸ்ஜிதுகளை ஹராபாக்குவதில், வீணாக்குவதில் முயற்சி செய்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? ரெண்டு வேளை பள்ளிவாசல் தடுக்கவும் செய்கிறான், மஸ்ஜிதுகளை பாழாக்க முயற்சிக்கிறான். இதானே பாழாக்குறது? அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடாது, கண்டவனையும் சொல்லுன்னு சொன்னால் அந்த பள்ளியை பாழாக்குறான். அப்போ அல்லாவின் பள்ளியில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்வதை தடுக்கிறானே அவனை விடவும், வசாபி ஹராபிஹா, அதை பாழாக்க முயற்சிக்கிறானே. ஹராபுன்னா இந்த ஹராபுங்கிற வார்த்தை நம்ம கூட என்ன செய்யணும்னா ஒரு பேச்சு வழக்கில் ஹராபாக போனவனே திட்டுவாங்க பொம்பளையெல்லாம் விளங்குது. எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க ஹராபாக போனவன, ஹராப்னா வீணாக போகிறது,
ஃபார்சி உருதுல எல்லாம் கூட ஹராபுனா என்ன அர்த்தம், வீணா பொருள் அர்த்தம். அரபியில் உள்ளது தான் அது. இப்போ சாஃபி ஹராபியா, அந்த ஹாங்கிறது மஸ்ஜிதை குறிக்கிறது. இந்த ஹாண்டா இது அந்த மஸ்ஜிதை, ஹராபில் மஸ்ஜிதி. ஒசாஃபி ஹராபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுகளை ஹராபாக்குவதற்கு பாழாக்குவதற்கு எவன் முயற்சிக்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்கிறத தடுக்கிறான், அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து பாழாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான், இவனை விட அநியாயக்காரன் யார்? யாருன்னு கேட்டால் இது கேள்வி கேட்டு பதில் எதிர்பார்க்கறதுக்காக சொல்கிறதா? எவனும் இல்லைன்னு அர்த்தம். சில இடத்துல கேள்வி மாதிரி இருக்கும், அது உண்மையில் கேள்வி கிடையாது, ஒரு கண்டனம். கேள்விக்கு பதிலாக நம்ம இதை கேட்டுட்டு யாருன்னு அவங்கள்ட்ட ரிப்ளை எதிர்பார்க்குறோம். இவனை விட அநியாயக்காரன் யாருன்னா யாரும் இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா? இது வந்து இது கேள்விக்குறியாக இருந்தாலும் இது இன்கார். இன்கார்னா நிராகரிக்கிறதுக்காக உள்ள கேள்விக்குறி. விளங்குதா? உன்னை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு கேட்டால் நீ தான் பெரிய அநியாயக்காரன் அர்த்தம். அவன்கிட்டே கேள்வி கேட்டு ஒரு லிஸ்ட்டு சொல்லுன்ற அர்த்தமாக அதுக்கு இல்லை. ரொம்ப பெரிய அநியாயக்காரனை ஒருத்தர் இருந்தான்னா அவன்கிட்ட போய் கேட்போம், உனக்கு மிஞ்சு அநியாயக்காரன் எவன்டா அப்படின்னா அவன் சொல்லுவான பதில், அல்லது பதிலை நம்ம எதிர்பார்ப்போமா? நீ தான் அநியாயக்காரன் அர்த்தம். அந்த மாதிரி இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாவின் பள்ளிவாசலில் அல்லாவுடைய பெயரை கூறுவதையும் தடுத்து அல்லாவை பள்ளிவாசலை பாழாக்குறான இவனை விட அநியாயக்காரன் யார்? எவனும் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னது? யாருன்னு கேட்டால் எவனும் கிடையாது, இதுக்கு மிஞ்சின் அநியாயக்காரன் யாரும் இல்லை என்று சொல்லி அதை நிராகரிக்கிறதுக்கு தான் அந்த கேள்வி கேட்குறது. இன்காரான ஒரு மறுப்பதற்குரிய ஒரு கேள்வி. உண்மையில் பார்த்தீங்கன்னா இது பள்ளி அல்லாவுக்கு சொந்தம். நீ என்ன பண்ணுற? கண்டதையும் கல் மண்ணையெல்லாம் வணங்குற. இந்த பள்ளி நீங்கள் சொல்வதெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமில் அவங்க செஞ்சதுக்கு தான் சொல்லப்படுகிறது. அப்போ வந்து அதில் வந்து யார் அல்லாவை அஞ்சுறானோ அவன் தான் அந்த பள்ளிக்கு போகிறது தகுதி உள்ளவன். நீ கண்டதையும் வணங்குறவனுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ உள்ளே பயந்து பயந்தான் நீ வரணும். அந்த நிலையில் நீ இருந்துக்கிட்டு தடுக்கிறீடான் இருக்கவன் இந்த வார்த்தையை எல்லாம் சொல்கிறான். உலாய்க்க இவர்கள், இவர்கள் இந்த வேலையை செய்கிறவர்கள் எந்த வேலை? ரெண்டு வேலை சொல்கிறான்ல. பள்ளிவாசல் அல்லாவுடைய பேரை சொல்லக்கூடாதுங்கிறவன், பள்ளிவாசலை பாழாக்குறவன். இவர்கள் மாக்கானலகும், இவர்களுக்கு கிடையாது ஐ எதுகுலுஹா, மஸ்ஜிதுகளில் நுழைதல் என்பது கிடையாது. இல்லா ஹாய்ஃபீன, பயந்தவர்களாகவே தவிர நுழைதல் கிடையாது. நீ பயந்து பயந்து வரணும்டா பள்ளிக்குள்ளே. ஏன் நீ அல்லாஹ் பயப்படலை? அல்லாஹ்வுடைய பள்ளியில் கொண்டாந்து கல் மண்ணையெல்லாம் இந்த நில 360 சிலையில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு தான் பய உள்ளே வர்றதுக்கு முடிய பயப்படணுமே. நாங்கள் எதுக்கு பயப்படணும்? எங்களை நீ தடுக்கிற, ஆனால் உனக்கு தகுதி கிடையாது. என்ன பள்ளி அல்லாவுக்கு சொந்தம், அதில் வந்துக்கிட்டு நீ அல்லாவுக்கு சொந்தமான இடத்துல நீ நுழையிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, பயந்து பயந்து தான் நீ வரணும், அதான் உனக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறன்னு. உலாய்க்க இவர்கள் மா காணலகும், இவர்களுக்கு கிடையாது, இவர்களுக்கு இருக்கவில்லை ஐ எதுகுலுஹா, அந்த மஸ்ஜிதில் நுழைதல் இவர்களுக்கு கிடையாது. இல்லா ஹாய்ஃபீன, பயந்தவர்களாகவே தவிர, பயந்துக்கிட்டு தான் நீ உள்ளே வரணும். லகும் இவர்களுக்கு, ஃபித் துன்யா ஹிசியுன், துன்யாவில் ஹிசியின் இழிவு இருக்கிறது. வளகும் மேலும் அவர்களுக்கு இருக்கிறது, ஃபில் ஆகிரத்தி ஆகிரத்தில் இருக்கிறது, அதாபுன் அலீம், மகத்தான வேதனையும் உனக்கு இருக்கிறது. இந்த மாதிரி நீ அல்லாவுடைய பள்ளிவாசல்லேருந்து தடுத்தின்னு சொன்னால் உனக்கு இந்த உலகத்திலையும் இழிவு இருக்கிறது, ஆகிரத்திலையும் அதாபு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இந்த நேரத்தில் வந்து நம்ம இதை நீங்கள் ஒரு விளக்கத்துக்காக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இது ஒரு மஸ்ஜிதுல் ஹராம் விஷயத்து தான் இறங்குது. இன்றைக்கி பள்ளிவாசலுக்கு நீ வராத நான் வர தடுக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் எச்சரிக்கை இருக்குது. பள்ளிவாசம் ஓட்டு பள்ளிவாசலா போர்டு எழுதி போட்டிருக்காங்க, இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இந்த மதுகப்புக்காரன் வரக்கூடாது, அந்த மதுகப்புக்காரன் வரக்கூடாது. இடத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நீ சும்மா நிர்வாகம் பண்ணுறவன் தான். நீ வந்து உன்னை விட அநியாயக்கார யார் கிடையாதுங்கிற அல்ல. பள்ளிவாசல்களில் வந்து துளவர்றவனை நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னால், அதை நம்மள்கிட்ட தௌஹீதில் ஒரு பள்ளி இருக்குன்னு வைங்களேன், தௌஹீத்வாதியை தவிர எவனும் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டால் நமக்கு ரைட்டு கிடையாது. அது அல்லாவுடைய பள்ளி, அல்லாவுடைய பள்ளியில் வந்து அல்லாவுடைய பேர் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி வணங்கிட்டு போகிறான், அவங்களுக்கு என்ன, அதை நம்ம தடுக்க முடியாது.
அதை செஞ்சால் அதை என்ன எஜமான அல்லா அவனை தான் அதில் துதிக்கிறாங்க. அல்லாவை துதிக்கிறதுக்கு எதாச்சும் மூணுது போது பாத்தியா வந்தானே இது தடுத்து விரட்டி விடு. மூணுது போதுனா ஏன்டா அல்லாவுடைய பள்ளியில் அடுத்த அழகில் புகழ்றியன்னு கேட்கலாம். அல்லாவை வந்து தவறான முறையில் வணங்க வந்தால் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, அதை தடுக்க முடியாது. ஏன்னா அது அல்லாவுக்கு சொந்தமான ஒரு பள்ளிங்கிற அந்த ஒரு பாடம் இருக்கிறது. அநியாயத்தில் பெரிய அநியாயம் இதுதான். பள்ளிவாசலுக்கு வரதான் தடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த 114வது வசனத்தை எடுத்து காட்டினாலே என்ன செஞ்சுறேன், அவங்களுக்கு அந்த தவறுகள் விளங்க ஆரம்பிக்கும். இது 114 முடிஞ்சிருச்சு. அடுத்து 115வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம்.